ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல ஜவ்வரிசியை பயன்படுத்தி லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த லட்டை எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். 100 கிராம் நைலான் ஜவ்வரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு இதில் 15 முந்திரி பருப்பை சேர்த்து ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற இந்த நெய்யிலேயே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். வித்தின் 20 செகண்ட்லேயே இது வந்து நல்லா குக் ஆகிடும். குக் ஆகி ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் கலர் டல்லாக மாறும். உடனடியாக அந்த சமயத்தில் அது கூட நம்ம சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் சுகர் 50 கிராம் நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு போதுமான அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 40 அல்லது 50 கிராம் சுகர் தேவைப்படும். ஸோ நம்ம 50 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 40 கிராம் இருக்கும் நான் போட்டிருக்கேன். இதை நம்ம எப்படி தெரியும் போதுமான அளவு அப்படின்னா, இந்த மாதிரி கலரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பாயசம் மாதிரி தளத்தலன்னு ஆகிடாமல் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதே மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதோட ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்த பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தளத்தலன்னு இருக்கும். கைவிடாமல் கலர்கிட்டே இருக்கணும். லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இறுகி வர்ற வரைக்கும் இதே மாதிரி கலர்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் கொஞ்சம் கெட்டியாக கேசரி பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இது மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்ச பிறகு இதில் நம்ம கடையில் இருக்க சைஸுக்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் அதுதான், லட்டோட ஸ்டாண்டர்ட் சைஸ் இது தான். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழகாக பிடிக்க வரும். நம்ம எடுத்துகிட்டு இருக்க 100 கிராம் ஜவ்வரிசிக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய லட்டுவாக 5 வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு 1 ஹவர் விட்டுட்டு 1 ஹவர் கழித்து திரும்பவும் இறுக்கி பிடிக்கணும். இந்த லட்டுவை செஞ்ச அன்னைக்கே சாப்பிடாம உடனே சாப்பிடாம ஒரு நாள் ஆன பிறகு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அதாவது ஊறுறதுக்கு இந்த 1 டே தேவைப்படும். அந்தளவுக்கு அதை ஊற வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். சூப்பரான ஜவ்வரிசி லட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.